தமிழ் தேசிகன் சேனலின் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் போகி திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போகி பண்டிகையின் சிறப்புகளை கவிதை நயத்துடன் இப்பதிவில் பார்க்கலாம். மார்கழி திங்களின் இறுதி நாளாகவும் உத்தராயண காலத்தின் தொடக்கமாகவும் வைகரை பொழுதிற்குள் இல்லத்தில் உள்ள தேவையற்ற பொருட்களையும் உள்ளத்தில் உள்ள தேவையற்ற சிந்தனைகளையும் கழித்துவிட்டு தீயில் அழித்துவிட்டு சுத்தம் செய்த இல்லத்தில் புதிய முயற்சிகளுடனும் உயர்ந்த எண்ணங்களுடனும் குல தெய்வத்தை வீட்டிற்கு அழைப்பதே போகி பண்டிகையின் சிறப்பாகும். தீயில் எரிக்க வேண்டியது தூசுபடிந்த பொருளையும் மாசுபடிந்த மனதையுமே. காற்றையும் பூமியையும் மாசுபடுத்தும் நெகிழியை எரிப்பது தவறான பழக்கம். நெகிழியின் பயன்களை நடைமுறையில் தவிர்ப்பது பாராட்டுக்குரிய பக்குவம். பழங்காலத்தில் மட்கிவிடும் மரத்தினாலும் கரைந்துவிடும் மண்ணாலும் செய்யப்பட்ட பொருள்களை பயன்படுத்தினர், எரித்தனர். பழைய பொருட்களை எரித்துதான் போகி கொண்டாட வேண்டும் என்பது அவசியமல்ல. உங்களுக்கு தேவையில்லாத பொருளை தேவைப்படுவோருக்கு கொடுப்பதன் மூலம் மேலும் இப்பண்டிகை சிறப்பு பெறும். போகி பண்டிகைக்கு காப்புக்கட்டு என்று பெயருண்டு. கிருமி நாசினியான வேப்பிலையும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் ஆவாரம் பூவும் சிறுநீரகத்தை சீர்படுத்தும் சிறு பேலையோடு தும்பையும் பிரண்டையும் ஒன்றாக சேர்த்து வீட்டின் அனைத்து திசையிலும் கட்டப்படுவதால் மருத்துவ குணமுள்ள தாவரங்களை அறிந்து கொள்ளவும் மூலிகை செடிகள் மீது பட்டுவரும் காற்றை சுவாசிப்பதால் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் என்ற காரணங்களாலும் காப்புக்கட்டு என்ற போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. பண்டிகைகளின் அர்த்தமறைந்து கொண்டாடுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை தைப்பொங்கல் கவிதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன்.